பென்னு என்கிற விண்கலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட நாசா அதிலிருந்து சாம்பிள்ஸை பூமிக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்தாங்க. அந்த விண்கல் பூமி மேலே மோதுமா இல்லை மோதாதான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமி மேலே மோதணும்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அது என்னென்னா, அந்த ஆஸ்ட்ராய்டுடைய ஆர்பிட்டு பூமியோட ஆர்பிட்டை கிராஸ் பண்ணணும். அப்படி பூமியோட ஆர்பிட்டை கிராஸ் பண்ணுற எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுமே பூமி மேலே மோதுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பென்னு என்கிற ஆஸ்ட்ராய்டு பூமியோட ஆர்பிட்டை ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சு. அதனால் இந்த ஆஸ்ட்ராய்டு பூமி மேலே மோதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இது எப்போ மோதுன்னா 2182 வருஷம் மோதுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு பூமி மேலே மோதாமல் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு பிளானுமே இன்னும் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போதைக்கு இந்த ஆஸ்ட்ராய்டை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று, அந்த ஆஸ்ட்ராய்டை வெடிக்க வைக்கணும். வெடிக்க வைக்கிறதுலேயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, வெடித்ததுக்கப்புறம் அது சின்ன சின்ன பீஸாக மாதிரி பூமியை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பிளானை நம்ம ட்ரா பண்ணிடலாம். அப்படி இல்லைனா டிக் டிக் படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிச்சி ஸ்பேஸுக்கு அனுப்பி அந்த ஆஸ்ட்ராய்டை பூமி மேலே மோதாமல் தடுக்கணும். இது சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னது. இப்போதைக்கு நமக்கு ஆறுதலான விஷயம் என்னென்னா, அந்த ஆஸ்ட்ராய்டுடைய சைஸு ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு சின்ன பில்டிங் சைஸு தான். ஸோ அது பூமி மேலே வந்து விழுந்தால் நம்ம பூமியில் இருக்கிற எல்லா உயிரினமும் அழியாது. ஆனால் அந்த ஆஸ்ட்ராய்டு எங்கே விழுதோ அந்த இடத்துல மிகப்பெரிய டிசாஸ்டரை ஏற்படுத்தும். இந்த ஆஸ்ட்ராய்டு பூமி மேலே வந்து விழுறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 158 வருஷம் இருக்குது. அதனால் யாரும் பேனிக் ஆக வேணாம். அதுக்குள்ளே விஞ்ஞானிகள் எதனா ஒரு பிளானை கண்டுபிடிச்சி அந்த ஆஸ்ட்ராய்டுடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கோங்க.